வந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அதிகமாக பேசுனாங்க அப்படி இப்படின்னு நிறைய அதிகமாக பேசுனதே அவர் தான். ஒரு கூட்டணி கட்சினா ஒரு இதுக்கு முன்னாடி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணி இருந்தோம். அப்போ தமிழிசை சவுந்தரராஜன் சகோதரி இருந்தாங்க, எல்முருகன் மத்திய அமைச்சர் அவங்க இருந்தாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது கூட்டணி உடைய தலைவர்கள் தெளிவாக போயிட்டு இருந்தது. இவர் வந்து வந்து கூட்டணி கட்சி தலைவரான பின்னால் தான் பேரறிஞர் அண்ணாவை பற்றி பேசினார், அம்மாவை பற்றி பேசினார், இப்படி எல்லா தலைவரை பற்றி, எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை பற்றி விமர்சனம். கூட்டணி கட்சியிலேயே கூட்டணி கட்சியில் கூட்டணியாகவே இருந்துட்டு ஒரு தலைவர், ஏன்னா இவர் வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்ச நாள் தாச்சு. அப்போது இவர் இந்த மாதிரி இன்றைக்கு சூழ்நிலை, இன்றைக்கு இந்த கூட்டணி சரியில்லாமல் அந்த கூட்டணி விலகி வர்றதுக்கு அண்ணாமலை தான் காரணம். இன்னைக்கு இதே கூட்டணி இருந்தால் நீங்கள் 30-35 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது, உங்களெல்லாம் வெளிப்படையாக தெரியும். ஆனால் அதெல்லாம் பண்ணிட்டு இன்னைக்கு திரும்ப வந்து எங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் அதுக்கு பின்னால் ஒட்டு மொத்தமாக எங்கள் பொதுச்சியார் வந்து இப்படி தொடர்ந்து விமர்சிக்கும் போது ஒரு முடிவு எடுத்து எல்லாருமே எல்லாத்தோடைய கருத்து கேட்டு ஒரு முடிவு எடுத்து நாங்கள் எடுத்து ஸ்டாண்டாக இருந்தோம். நீங்கள் சொல்கிறீங்கள ஒரு பக்கம் வந்து நாங்கள் எப்படி கூட்டணி, நாங்கள் எப்படி அதிமுக தலைமையில் நாங்கள் தெளிவாக ஸ்ட்ராங்காக நின்றோம். எடுத்த எந்த முடிவு எடுத்தாலும் அதிமுக தெளிவாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதே போல் திமுக இன்னைக்கு வாக்கு வாங்கி இங்கே கோயம்புத்தூர் இடத்துல குறைஞ்சிருக்கு, மற்ற வாக்கு அப்படி தான், உனோட வாக்கு வாங்குறத விட குறைவாக தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் என்னென்னா அவங்க வந்து அவங்க கட்சி கூட்டணி கட்சி, அதே போல் நாங்கள் வெளியே வந்தாலும் திமுக என்ன பிரச்சாரம் வச்சாங்க, இல்லை இவங்க பிடிஎம்னே இப்படி மீடியா, இதுக்கு மீடியா பூரா திமுக சப்போர்ட் இப்படி எடுத்து வைக்கிற காரணத்தினால் அவங்களுடைய ஓட்டும் அன்னைக்கு அந்த குறிப்பிட்ட எல்லா பூத்துலையும் பார்த்தாலும் நாங்கள் பார்த்தோம். சிறுபான்மையினர் ஓட்டம், சிறுபான்மையினர் ஓட்டை வந்து நீங்கள் நம்பாம, ஆனால் நாங்கள் வந்து எடுத்த கூட்டணி இருக்கும்போது கூட்டணிக்கு ஆதரவாக கூட்டணிகள் தர்மத்தை கடைபிடிப்போம். ஆனால் விலகி வந்தால் விலகி வந்தது தான், அது சரியாக தான் இருந்தது, எடப்பாடியில் தெளிவாக சொன்னார். ஆனால் இன்னைக்கு அந்த பிரச்சாரம், அந்த பிரச்சாரங்கள், இந்த தவறான பிரச்சாரங்கள் எங்கள் மேலே இன்னும் தெளிவாக இருந்து இன்னைக்கு அதிமுக போன தேர்தலோட கூட்டம் அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்கோம். இதுதான் இல்லை சொல்கிறது அதே போல் இல்லை ஒரு நிமிஷம் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அவர் வந்து இன்னும் வந்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த விமர்சிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு வந்து 2000 பிஜேபியோட வளர்ச்சின்னு சொல்கிறீங்க அவர் சொல்லியிருக்காரு. 2014 அண்ணன் சிபிஆர் இருக்கும்போது, சிபி ராதாகிருஷ்ணன் அவர் நிற்கும்போது இதை விட கூடுதலாக பர்சன்டேஜ் பாரதிய ஜனதா கட்சி வாங்கியிருக்கு, இதை விட கூடுதலாக தான் வாங்கியிருக்கு. ஆனால் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதை விட குறைவாக தான் இப்போ அண்ணாமலை வாங்கியிருக்காங்க. அதுக்கு பின்னால் 14 மேலே 16 அவங்க தனியாக நின்றாங்கல்ல, திரும்ப அண்ணாதிமுக ஆட்சிக்கு வந்ததில்ல. அப்போ அதே போல் அதே 14 திமுக வந்து வெறும் 24% தான் வாங்கியிருக்காங்க. அதாவது இது பல உதாரணங்கள் இருக்குது, கட்சிகள் மற்ற வெற்றி தோல்வி சகஜம். ஆகவே அன்னைக்கு சிபிஆர் வாங்கினதோட அன்னைக்கு சிபிஆர் பிஜேபி வாங்கினதோட இவர் குறைவாக தான் வாங்கியிருக்காரு. அது மட்டுமல்ல இன்னைக்கு 16 அதுக்கப்புறம் பிஜேபி நிற்கும்போது எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க, திரும்ப வந்து கீழே போயிட்டாங்க, நோட்டா கீழே வாங்கலையா, அதெல்லாம் அதாவது இதை வச்சு இல்லை. அதாவது அதிமுக பொறுத்தளவுக்கு இன்றைக்கு தனித்து நின்று காமிச்சிருக்கோம். அது மட்டுமல்ல நான் சொன்னேன், 19 வந்து திமுக வெற்றி பெற்றாங்க, 21 முழுமையாக அங்கே ஜெயித்தோம். அதுபோல் 1% 1% தான், 3 கூட 1% கணக்கு பார்த்தா ஆட்சி வெற்றி ஆட்சி இழந்தோம், 1% ஓட்டு தான். இன்றைக்கி இப்போ இந்த சூழ்நிலையில் 80s தலைவர் இருக்கும்போது தெரியும், 2 சீட்டில் ஜெயித்தோம், திரும்ப ஆட்சி பிடிச்சோம். அதே போல் இன்றைக்கு இது வந்து எங்களுக்கு நாங்கள் ஒரு படிப்பனையாக எடுத்துக்குவோம். அதாவது இன்றைக்கி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுவோம். கண்டிப்பாக 2026 எடப்பாடியார் தலைமையில் அம்மாவுடைய ஆட்சி அமையும். இல்லை அதே மாதிரி இல்லை, நான் திரும்ப சொல்கிறேன், அதே போல் இன்றைக்கு அவர் அண்ணாமலை இதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து தேர்தலில் வந்து மிகப்பெரிய ஒரு மீடியா சப்போர்ட்லாம் நிறைய, அதாவது தனியாக ஒரு பட்ஜெட் போட்டாருங்க, நிறைய எதிர்பார்ப்புகள் எங்கள் மக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா நிறைய எதிர்பார்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்க, அதை நிறைவேற்ற சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. இந்த விமர்சனத்தெல்லாம் விட்டுட்டு நிறைய கிட்டத்தட்ட 500 100 வாக்குறுதி சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி ஆட்சி அவங்க ஆட்சி தான் வருது, பாரத பிரதமர் அவர் மன்முக அவர் மோடி அவர்கள்லாம் வரார். இன்றைக்கி சொல்றாரு, நான் நேரடியாக ஹாட் ஃபோனில் பேசுவேன், நேரடியாக பேசுவேன், எல்லாமே என்ன எல்லா திட்டம் கொண்டு வருவேன், நான் வந்து அப்படியே மாத்திடுவேன் சொன்னார்ல. அதிமுக கோயம் மாவட்டத்தில் 50 ஆண்டுகள் அது வளர்ச்சி நாங்கள் கொடுத்துருக்குறோம்,
புரோகித்துறை அம்மா கிட்ட அதிகமான திட்டங்கள் அந்த எடப்பாடியார் பின்னால் கேட்ட திட்டங்கள் பூரா எடப்பாடியார் கொடுத்தார். முதலமைச்சராக இருந்து தெளிவாக கொடுத்தார்.